நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நான்வெஜ் அப்படின்னு சொல்லி போகும்போது எல்லாருமே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பிராய்லர் சிக்கன்ஸாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த ரேட் இருக்கு இல்லையா, ரேட் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு அதுக்கு முக்கியமான ரீசன்ஸாக சொல்லப்படுது. பட் இந்த பிராய்லர் சிக்கனை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான வதந்திகள், எக்கச்சக்கமான புரளிகள் அப்படின்றது கட்டவிழ்த்து விடப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராய்லர் சிக்கன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹார்மோன் ஊசிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு தான் 30-40 நாள்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எப்படி ஒரு கோழியால் இவ்வளோ சீக்கிரமாக வளர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. ரெண்டாவது கேள்வி என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் உமன்ஸ் இருக்காங்க இல்லையா, பெண் குழந்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்த்தோம்னா பரவலாக பேசப்படுது. மூணாவது விஷயமாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி இந்த மலட்டுத்தன்மை அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உண்மையாக பிராய்லர் சிக்கன் அப்படின்றது எப்படி உருவாச்சு, எப்படி இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி பிராய்லர் சிக்கனுக்கு ஹார்மோன் ஊசி அப்படின்ற ஒன்று போட முடியுமா, அதுக்கான சாத்தியம் இருக்கா இல்லையா, அப்படி இல்லை அப்படின்னா எப்படி பிராய்லர் சிக்கன் இவ்வளோ ஸ்பீடாக வளருது அப்படின்ற மாதிரி எல்லா கேள்விகளுக்கான விடையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராய்லர் சிக்கனுடைய ஸ்டார்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1930 அப்படின்னே சொல்லலாம். ஸோ 1930 பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்வெஜ் இருக்கு இல்லையா, நான்வெஜ் மீன்ஸ் இந்த சிக்கன்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் அதுக்கான இடம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தேவை அதிகமாக இருக்குது ஆனால் கையிருப்பு கம்மியாக இருக்குது, என்ன பண்ணலாம், ஏன்னா அப்போ வந்துட்டு இந்த புரதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான தேவை அப்படின்றதும் ஃபுட்டில் ரொம்ப அதிகமாக தேடப்பட்ட காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டு வெவ்வேறு கோழி இனங்கள்ல இருந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்து ஒரு இனக்கலவை அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அதை பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிராய்லர் சிக்கன் அப்படின்றத உருவாக்குறாங்க. இந்த பிராய்லர் சிக்கனை பார்த்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு கருவுறுதலுக்கு உட்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதை கோழியாக வளர்த்தெடுக்கிறாங்க. அந்த கோழி பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வளருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. 1960s பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது உலகம் முழுக்க அப்படின்னே சொல்லலாம். 1980s தான் இந்த பிராய்லர் சிக்கன் அப்படின்றது இந்தியாக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளெல்லாம் அப்படியே வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே நாட்டுக்கோழி அப்படின்றத மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இந்தியன்ஸ் தமிழன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிராய்லர் கோழிக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்கோழியும் ஆட்டோட விலையும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். 700-800 அப்படின்றது கிலோவாக இருக்குது. பட் பிராய்லர் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது பார்த்தோம் அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, 200-300 கிடச்சிருது, ஒரு கிலோ எடுத்தோம்னா ஃபேமிலி சாப்பிட்றலாம் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்திருக்கிறதுனால பிராய்லர் கோழியினுடைய முக்கியத்துவம் அப்படின்றது பெருசாக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்குமே அது வளர்றதுக்கான பீரியட் அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் அப்படின்றது தேவை. அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழிகிட்ட பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்தி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் பிராய்லரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 32-40 நாள்குள்ளே இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் பிராய்லர் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னே சொல்லலாம். பட் நாட்டுக்கோழிகிட்ட இருக்கக்கூடிய அதே அளவுக்கான எதிர்ப்பு சக்தி அப்படின்றது பிராய்லர்கிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இருக்காது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிராய்லர்ஸ்க்கு தடுப்பூசி அப்படின்றது வந்து போடுறாங்க. ஸோ இந்த தடுப்பூசியை தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஹார்மோன் ஊசி போடுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் உண்மையாக ஒரு கோழிக்கு ஹார்மோன் ஊசி அப்படின்றது போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த தடுப்பூசி இருக்கு இல்லையா, தடுப்பூசியாக இருந்தாலும் சரி இல்லைனா கோழிக்கு வந்துட்டு ஏதாவது நோய் வருது, கோழி வந்துட்டு சுணங்கியிருக்கு அப்படின்னா அதுக்கு டாக்டர்ஸை வர சொல்லி ஊசி போடுறாங்க அப்படின்னாலே அந்த பண்ணை வச்சுருக்கக்கூடியவங்க கையில் இருந்து தான் காசு அப்படின்றத போடணும், அதுவே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்னு சொல்லியிருக்கும் போது ஹார்மோன் ஊசி போட்டு வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கான டெஸ்டஸும் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஹார்மோன் ஊசி போட்டு பார்த்துமே பார்த்தோம்னா கோழி வளரலை அப்படின்றது தான் அதனுடைய ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வெளியில் விவாதிக்கப்படாததுனால தான் இன்னுமே வந்துட்டு அந்த பிராய்லர் இருக்கு இல்லையா, பிராய்லரை பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோன் ஊசி போட்டு வளர்க்குறாங்க, ஹார்மோன் ஊசி போட்டு வளர்க்குறாங்க அப்படின்ற டாக் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே, இந்த தடுப்பூசி போடுறாங்கல்ல, அப்போ அதனால தான் எதுவும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கோழிக்கு தடுப்பூசி அப்படின்றது போடுறது மனுஷங்களுக்கு வந்துட்டு தடுப்பூசி போடுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுவுமே இருந்தாலுமே அளவாக இருந்தால்
அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எதாக இருந்தாலுமே ஒரு லிமிட்டை தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை லிமிட்டடாக சாப்பிட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அதை அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது தான் நம்ம உடலில் அது சேஞ்சஸ் அப்படின்றத ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம என்ன விதத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா. ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்றது கெட்டது 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 அப்படின்னா ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்றது கெட்டது கிடையாது. நம்ம போய் கடைகளில் சிக்கன் ரைஸாவோ சிக்கன் நூடுல்ஸாவோ இல்லைனா அதை ஒரு சில்லியாவோ பிரியாணியாவோ சாப்பிடும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கெட்ட விஷயமா மாறுது. நம்ம வீட்டில் அதை எடுத்து சமைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹைஜீனிக்காக பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தில் அதுவும் ஒரு கரெக்டான விஷயம்தான். வீக்லி நம்ம எத்தனை நாள் வந்துட்டு அதை உள்ளே எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும் நமக்கான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ப்ராய்லர் சிக்கன் கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ப்ராய்லர் கெட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லிட முடியாது. அதை நம்ம எப்படி இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து என்ன விதத்தில் எடுத்துக்கிறோம், வேக வச்சு எடுத்துக்கிறோமா இல்லை சிக்கன் சில்லியாக எடுத்துக்கிறோமா ரைஸாக எடுத்துக்கிறோமா அப்படின்றத பொறுத்து தான் அது நல்லதாக கெட்டதா அப்படின்ற டிசிஷனுக்கு வர முடியுமே தவிர ப்ராய்லர் சிக்கன்னா அது கெட்டது அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா முன்னாடியே ஹார்மோன் ஊசி போட்டெல்லாம் வந்துட்டு ஒரு கோழியை வளர வைக்க முடியாது. அப்படி ஹார்மோன் ஊசி போட்டு நீங்கள் வளர வைக்கணும் அப்படின்னா ஒரு கோழிக்கு 40 நாளைக்கு 4 வேளை வீதம் நீங்கள் அந்த ஹார்மோன் ஊசி அப்படின்றத போடணும். அப்படி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஒரு கோழிக்கு 20-25,000 வரைக்கும் செலவு பண்ண முடியும். ஸோ 200 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கோழிக்கு யாராவது 20-25,000 செலவு பண்ணுவாங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பெண்கள் வந்துட்டு சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா முன்னாடி இருந்த பீரியடில் 17-18 வயசு அப்படின்றது வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது 15 மாறிச்சு. இன்னைக்கு 12-13 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதை பொறுத்த வரைக்குமே டாக்டர் சைட்ஸ்லேருந்து சொல்லக்கூடியது என்னன்னா பெண்களுக்கு தேவையான புரதம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு கரெக்டான அளவில் இப்போ கிடைக்குது. ஸோ அப்படி அந்த புரதச்சத்து அப்படின்றது கரெக்டான அளவில் கிடைக்கிறதுனால ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த ஏஜ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மாறி இருக்கு. ஸோ 12-13 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணுறது கிடையாது. 8-9 வயசுல அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு முன்னாடியே அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். பட் 12-13 வயசுல வந்துட்டு அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறது இருக்கு இல்லையா அது வந்துட்டு அந்த பொண்ணு ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்றது தான் குறிக்குதே தவிர வேற எந்த ப்ராப்ளமும் அதில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக டெஃபினேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சரும் கிடைச்சிருச்சு. ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் சீக்கிரமாக பூப்படைகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. இது எல்லா சுச்சுவேஷன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெஜ்ஜு சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த டைம் இருக்கு இல்லையா அதுவும் இப்போ சேஞ்சஸ்க்கு உட்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் இந்த ஆண் பெண் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேத்துக்குமே மலட்டுத்தன்மை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுதான் முன்னாடி சொன்னோம் இல்லையா நம்ம சிக்கன் சாப்பிட்றதுனால இந்த மலட்டுத்தன்மை அப்படின்றது வராது. அதை எந்த விதத்தில் சாப்பிட்றோம் அப்படின்றது இருக்கு இல்லையா. நம்ம வந்துட்டு இப்போ ரெகுலராக வந்துட்டு ஒரு 2 டேஸ் ஒன்ஸோ இல்லை 3 டேஸ் ஒன்ஸோ சிக்கன் ரைஸோ இல்லை சிக்கன் ஒன்ஸோ அதை வந்துட்டு உள்ள இன்டேக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம உடலில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொழுப்பாவோ இல்லை தேவையில்லாத ஒரு அமிலமாகவோ போய் படிகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஒரு பீரியடுக்கு அப்புறமா நம்ம அதை தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்றது நம்ம உடலுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்றது நம்ம உடம்பை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாகவும் பார்த்தோம் அப்படின்னா மலட்டுத்தன்மை அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதான். பட் நம்ம லிமிட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மலட்டுத்தன்மை அப்படின்றது ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நாட்டுக்கோழியோட கம்பேர் பண்ணும்போது ப்ராய்லர் கோழி கெட்டதா நல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியுமே இருக்குது. எதையுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் அதுக்காக கெட்டது அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் நம்ம முழுக்க முழுக்க நாட்டுக்கோழியவே நம்பி இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பாப்புலேஷனை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கும் தேவையான அந்த புரதமாக இருந்தாலும் சரி இல்லை எல்லாத்துக்குமே தேவையாக இருக்கக்கூடிய அந்த நீட் இருக்கு இல்லையா அந்த நீரை நாட்டுக்கோழி வச்சு மட்டுமே நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு ப்ராய்லர் சிக்கன் அப்படின்றது ஒன்று இன்றியமையாத ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே பணத்தாசை பிடிச்ச ஒரு கூட்டம் அப்படின்றது இருக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அளவுக்கு அதிகமான விஷயங்கள் அப்படின்றது அந்த ஆன்டிபயாட்டிக் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோழிக்கு போட்டு வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. பட் இதை பொறுத்த வரைக்குமே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தான் லிமிட்டடாக எடுத்துக்கோங்க, நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க, வீட்டில் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன மெத்தடில் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ எதாக இருந்தாலுமே வீட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சு நம்ம ஹைஜீனிக்காக சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்ற விதத்தில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஹோட்டலை டிபெண்ட்ஸ் பண்ணியே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் அது நம்ம உடலுக்கு தீமையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ப்ராய்லர் கோழி அதிகமாக சாப்பிட்றான் அப்படின்னா அவங்ககிட்ட போய் இனிமேலாவது ஹார்மோன் ஊசி போட்டு தானே அதை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அதில் இருக்கக்கூடிய தெளிவான விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க
அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ அப்படின்றத ஷேர் பண்ணி, இதுதான்டா பிராய்லர் கோழியில் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட, பை பை.